எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நார்த் மெட்ராஸ் வண்ணாரப்பேட்டையில் இருக்க பாரத் தியேட்டரை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தேவன்றவர் இந்த தியேட்டரை ரிவ்யூ பண்ணுற மாதிரி கேட்டிருந்தார். அவருக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். சென்னையில் இருக்க பழமையான தியேட்டரில் இந்த பாரத் தியேட்டர் ஒன்று. 1986 வருஷம் அம்பத்தூரில் இருக்க ஸ்ரீ முருகன் சினிமாஸோட குரூப் தான் இந்த தியேட்டரை வாங்குகிறாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக துட்டுஜெயா படத்தில் இருந்து இவங்க கியூப் சர்வரை இந்த தியேட்டரை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு கபாலி படத்துலேருந்து இவங்க 4K ப்ரொஜெக்ஷனை லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு 2016 வருஷம் இவங்க தியேட்டரை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி டால்பி அட்மாஸை இந்த தியேட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. போன வருஷம்தான் இவங்க இப்போ புதுசாக RGB லேசர் ப்ரொஜெக்ஷனையும் இந்த ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த பாரத் தியேட்டரில் அடிஷ்னலாக 3 ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த தியேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த தியேட்டருக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே உங்கள் டிக்கெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க இவங்ககிட்ட ப்ரிண்ட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். பாரத் தியேட்டரில் பார்க்கிங்க்கு ஸ்பெரிய ஸ்பெஷே இருக்குது. இவங்க பைக்குக்கு 20 ரூபாயும் காரு ஆட்டோவுக்கு 30 ரூபாயும் பார்க்கிங் சார்ஜஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருந்தால் தியேட்டருக்குள்ளே போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் போகிற மாதிரி இருக்கும். இவங்க ரெஸ்ட் ரூமை நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். இந்த ரெஸ்ட் ரூம் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு குடிக்க ஃப்ரீயாக ஆரோ வாட்டர் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஃபுட் கவுண்டரும் இந்த தியேட்டருக்குள்ளேயே தான் இருக்குது. ஃபுட் ப்ரைஸ் எல்லாமே இவங்க ரொம்ப சீப்பாகவே செட் பண்ணிட்டு வராங்க. அதாவது வெஜ்ஜி பஃப்ஸ் 30 ரூபா, எக் பஃப்ஸ் 40, சிக்கன் பஃப்ஸ் 50 ரூபாய்க்கும், வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் 20 ரூபாய்க்கும், பாப்கார்ன் 60 ரூபாய்க்கும் செல் பண்ணிட்டு வராங்க. சுருக்கமாக சொல்லணும்னா 100 ரூபாய்க்கு மேலே இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் ப்ரைஸ் தாண்டாது. ஃபுட்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியாகவே இங்கே இருக்குது. நம்ம தியேட்டர் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த தியேட்டரில் மூவியை எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த தியேட்டரோட ப்ரொஜெக்ஷன் ரூம், அதாவது கேபினுக்கு போயிட்டு நம்ம டீட்டெயில்டாக இந்த தியேட்டரோட ஆப்ரேட்டர் பாபு அண்ணா அவங்ககிட்ட பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பழைய ப்ரொஜெக்டரோட உங்களுக்கு வேலை கம்மி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஆப்ரேட்டர் பாபு அண்ணா சொன்னதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா அதில் ப்ரொஜெக்ஷன் ரூம் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த கியூப் ஒயரில், அந்த கியூப் கம்பெனிலேருந்து என்னென்ன கண்டென்ட் சேர்க்கணுமோ அந்த கியூப் ஒயரில் அட்டாச் பண்ணிவிட்டு அது சர்வருக்கு வருது. அந்த சர்வருக்கு வர கண்டென்ட்டை ஆப்ரேட்டர் எல்லாமே லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லோட் பண்ணுற கண்டென்ட்டுக்கு கியூப்பில் இருந்து KDM ஒன்று கொடுப்பாங்க, அதாவது கீ டெலிவரி மெசேஜ். அந்த கீ டெலிவரி மெசேஜை போட்டால் தான் கண்டென்ட் ஓப்பன் ஆகி நம்ம படம் பார்க்க முடியுது. ஆரம்பத்தில் இவங்க ஹார்டிஸ்க் மூலியமாகவும் கண்டென்ட்டை ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனால இப்போ இந்த கியூப் ஒயர் டெக்னாலஜியை இந்த கியூப் சினிமாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2D மூவிஸ் ப்ளே பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து டைரெக்டாகவே ப்ளே பண்ணிடலாம். ஆனால் ஒரு 3D மூவி ப்ளே பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைடை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு டைரெக்டாகவே இந்த ஸ்லைடு மூவ் ஆகும். அதுலேருந்து 3D கிளாஸ் மூலியமாக நம்ம 3D படத்தை பார்த்துக்கலாம். மூவியை ப்ளே பண்ணிவிட்டு தியேட்டரோட அந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே இந்த விண்டோ வழியாக தான் சவுண்ட் அண்டு பிக்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க.
இந்த விண்டோ வழியாக படத்தை பார்க்கறதுக்கு எனக்கே ஒரு புது ஃபீலாக இருந்தது. இப்போ நம்ம பாரத் தியேட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்றதுனால இந்த தியேட்டரோட என்ட்ரன்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த ஸ்க்ரீனோட டிசைன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்பத்தூரில் ஸ்ரீ முருகனில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அம்பத்தூர் ஸ்ரீ முருகனும் இந்த பாரத் தியேட்டர் ஸ்க்ரீனும் ஒரே சேமாக தான் இருக்கும். இந்த பாரத் தியேட்டரில் ஒரே நேரத்தில் 649 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இவங்க டிக்கெட்ஸ் எல்லாம் வெறும் ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸ்க்கு 130 ரூபான்னு டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஸ்க்ரீன்லேருந்து ஃபஸ்ட்டு 4 ரூபா, அது லேடிஸ்க்கு மட்டும்தான். இந்த தியேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே இந்த தியேட்டரில் ஏசியும் ஸ்மெல்லும் சூப்பராகவே இருக்குது. ஒரு ஷோ முடிஞ்ச உடனே இந்த தியேட்டரை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் இந்த தியேட்டரை க்ளீன் பண்ணி நீட்டாகவே வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஒரு ஷோ முடிஞ்ச உடனே இந்த ஸ்க்ரீனில் வந்து கர்டன் போட்டு மூடிடுறாங்க. அதுவும் நல்ல விஷயமா இருக்குது. நீங்கள் எந்த ஷோவுக்கு போனாலும் இவங்க அந்த ஸ்க்ரீனை மூடிடுறாங்க. அதேமாதிரி ஒரு ஷோ ஷார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்க்ரீனையும் இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிறத பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இந்த பாரத் தியேட்டரில் பார்கோவோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் இந்த பாரத் தியேட்டரில் வேறு லெவலில் இருக்குது. இவங்க ஆடியோ சிஸ்டத்துக்கு டால்பி அட்மாஸ் ஆடியோ சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராகவே இருக்கும். சரௌண்ட் அட்மாஸில் சவுண்டு ட்ராவல் ஆகிறது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 26 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கரும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீனில் மொத்தம் 4 சபூஃபர்ஸ் இருக்குது. அதனால் பேஸ் எஃபெக்ட் பற்றி சொல்லவே தேவையில்லை. படத்தில் ஆக்ஷன் சீன் வர இடத்துலலாம் சும்மா பேஸ் செம்மையாகவே தெரிக்கும். இவங்க சரௌண்ட் அண்ட் அட்மாஸுக்கு எல்லாமே QFC பிராண்டோட ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் சவுண்ட்லாம் ரொம்ப ரிச்சாகவே இருக்கும். நம்ம வீடியோ எடுக்கணும்னு கேட்ட உடனே இந்த தியேட்டருக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த தியேட்டரோட ஸ்டாஃப்ஸுக்கும் நம்ம நன்றி சொல்லிவிட்டு, அதேமாதிரி அந்த ஆப்ரேட்டர் பாபு அண்ணாக்கும் நம்ம நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த தியேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கேள்வி கமெண்ட் சொல்லுங்கள். இந்த பாரத் தியேட்டரோட இண்டியன் கிளிப்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.